காலை வணக்கம் குழந்தைகளே, நான் தான் உங்க தமிழ் ஆசிரியை. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஏ கத்து கொடுக்க வந்திருக்கிறேன். ஆரம்பிப்போமா? ஏ ஏ, அது ரொம்ப ஈஸி. நீங்க உங்க தமிழ் நோட்டை ஓபன் பண்ணீங்கன்னா ரெண்டு வரியை பார்க்கலாம். அதுக்கு பேர் தான் ரெட்டை வரி. இந்த ஃபுல்லாகவே ரெட்டை வரிக்கு ஃபுல்லாகவே ஒரு ஓ போட்டுக்கோங்க. ஓ போட்டுக்கிட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் வரைங்க. லைன் மேலேயே ஸ்லீப்பிங் லைன் வரைஞ்சிட்டு இதுக்கு கொஞ்சம் வெளியே தெரியணும். இந்த ஓக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன், வெளியே ஒரு கொஞ்சம் ஸ்லீப்பிங் லைன் தெரியணும். இதுதான் ஏ. ஏ எலி. ஏ எறும்பு. இப்போ உங்களுக்கு நான் ஏ கற்றுக் கொடுக்க போகிறேன். ஏ வந்து இதே போல வடிவம் தான். முதல்ல ஓ போட்டுக்கோங்க. லைன் மேலேயே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடுங்க, ஒரு ஸ்டாண்டிங் லைன் போடுங்க. வெளியே இந்த ஸ்லீப்பிங் லைன் தெரியணும். அப்புறம் இங்கே இருக்கு இல்லைங்களா, பென்சிலை இப்படி வச்சுக்கிட்டு க்ராஸாக ஸ்லாண்டிங் லைன், இங்கேலேருந்து ஸ்லாண்டிங் லைன் வரையணும். ஏ ஏ ஏ ஏனி. ஏ ஏனி. ஏ ஏரி. ஏ ஏரி. நான் மறுபடியும் கற்றுக் கொடுக்குறேன் பிள்ளைங்களா, நல்லா கவனிங்க. முதல்ல ஒரு ஓ போட்டுக்கோங்க ரெட்டை வரியில். இது மேலே இதை ஒட்டி ஒரு இந்த லைன் மேலேயே ஒரு ஸ்லீப்பிங் லைன், இந்த ஓக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன். இதுதான் ஏ. ஏ இப்போது ஏ எப்படி எழுதணும், ஓ போட்டுக்கோங்க, மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடுங்க, இந்த ஓக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு இங்கேருந்து க்ராஸாக இப்படி வரணும் ஸ்லாண்டிங் லைன். ஏ ஏ எறும்பு. ஏ ஏனி. ஏ எறும்பு. ஏ ஏனி. இப்போது குழந்தைகளே, உங்கள் தமிழ் புத்தகத்தை திறந்து பென்சில் எடுத்து இதே மாதிரி வடிவத்தில் அழகாக ஏ ஏ எழுதி உங்க அம்மா கிட்ட காமிக்கணும். நன்றி குழந்தைகளே.